ஹலோ மக்களே, வெல்கம் டு நிமிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அழுத்திக்கிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விடலாம், ஒரு துண்டு பட்டை போடலாம், ஒரு 4 லவங்கம், 3/4 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை க்ளீன் பண்ணி தோலெல்லாம் எடுத்துட்டு நான் கட் பண்ணி போடுறேன். இதையும் போட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுட்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் போடுற மாதிரி இருந்தால் உங்கள் விருப்பம் அது, நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல். இது குழம்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இதை போட்டு அடுப்பானல குறைச்சி வச்சுடுங்க. குறைச்சி வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சோண்டு போட்டுக்குங்க. போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி நம்ம ஆற வச்சு இதை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு, கடுகு தம்பருப்பு, வெங்காயம் கொஞ்சமாக, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி போடலாம். தக்காளியை போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சதும் சிக்கன் 1/2 கிலோ நான் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அந்த சிக்கனையும் போட்டுடலாம். சிக்கனை போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா தண்ணி வெளியே வந்து தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா நம்ம கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டு இதை அடுப்பானல குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடணும். நல்லா நிறம் மாறி எண்ணெய் கசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். மசாலா வாசனை பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இப்போ நான் இந்த மசாலா அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை நான் அதிலேயே ஊற்றி அலசி அதை ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா வேணுங்கிற அளவுக்கு நான் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் நான் சிக்கன் மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டு இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். நல்லா வெந்த பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கிரேவியும் நல்லா வந்துருச்சு, கறியும் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே சூட் ஆகிற ஒரு கிரேவி. இட்லி, தோசைக்கு, சாதம், சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி கிரேவிக்கு எல்லாத்துக்குமே இது சூட் ஆகிற ஒரு கிரேவியாக இருக்கும். இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த ருசி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கர்நாடகா ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ரெடி. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் கிரேவியை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்யூ.